Hey friends, welcome to BPro Freelance Services. நம்ம சேனல்ல விர்ச்சுவல் அசிஸ்டன்ட் டிப்ஸ், ஃப்ரீலான்சிங் டிப்ஸ், அப்புறம் ஆன்லைன்ல மணி எர்னிங் டிப்ஸ் பத்திலாம் நம்ம வீடியோ போட்டு வரோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஆல்ரைட் கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா, Fiverr.com ஒரு டார்கெட்டட் கிளைண்ட்டுக்கு வந்து பாத்தீங்கன்னா எப்படி நம்ம கஸ்டம் ஆஃபர் சென்ட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். கஸ்டம் ஆஃபர்னா என்னன்னு பாத்தீங்கன்னா கைஸ், நம்ம வந்து ஜிக்ஸ் எல்லாம் வந்து அப்லோட் பண்ணியிருப்போம் இல்லைங்களா. இப்போ வந்து நியூ செல்லராக இருந்தால் நம்மளுக்கு லிமிட் வந்து பார்த்தீங்கன்னா 7 ஜிக்ஸ் வரலும் நம்ம அப்லோட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய ஸ்கில்ஸ் எல்லாம் டெலிவர் பண்ணுற ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜ் தான் வந்து பார்த்தீங்கன்னா கிக்ஸ்னு சொல்லுவோம். கிளைண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் ரிசல்ட் யூஸ் பண்ணி நம்மளுடைய ஜிக்ஸை வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளைண்ட் வந்து ஃபர்ஸ்ட் நம்மளை காண்டாக்ட் பண்ணிட்டாருன்னா நம்மளுடைய ப்ராஜெக்ட் டீட்டெயில்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ணிடுவோம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேனுவலாகவே ஆஃபர் சென்ட் பண்ணிக்கலாம். கிளைண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஜிக்ஸை வந்து ஆர்டர் பண்ண சொல்லாமல் நம்ம வந்து அந்த மெசேஜிங் போர்ட்டல்ல இருந்து மேனுவலாகவே வந்து கஸ்டம் ஆஃபர் சென்ட் பண்ணிக்கலாம் கைஸ். ஸோ அந்த கஸ்டம் ஆஃபர் எப்படி சென்ட் பண்ணுறதுங்கிறத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆல்ரைட் கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஃபைவர் டேஷ்போர்ட். ஓகேங்களா, ஃபைவர் டேஷ்போர்டில் நான் மெசேஜிங் போர்ட்டலில் இருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அந்த கிளைண்ட்டுக்கு நான் ஆல்ரெடி 2 orders கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் எனக்கு ஒரு ஃபைல் சென்ட் பண்ணியிருக்காரு. 75 இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்ஸ் இருக்குது. ஸோ அந்த ப்ரொஃபைல்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 75 இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்ஸ்க்கும் ரெஸ்பெக்டிவ் இமெயில்ஸை நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் பண்ணணும். இதுதான் வந்து என்னுடைய டாஸ்க். ஓகே கைஸ், இந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா கிளைண்ட்டுடைய டார்கெட்டட் லீட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கொடுத்துருக்க 75 பிஸ்னஸ் ப்ரொஃபைல்ஸ்க்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் டிஃபைன் பண்ணும். இதுதான் வந்து டாஸ்க். ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நான் கிளைண்ட்டை வந்து டேரெக்டாகவே வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய ஜிக்கு ஆர்டர் பண்ண சொல்லலாம். அப்படி இல்லாட்டி நம்ம பார்த்தீங்கன்னா கஸ்டம் ஆஃபர்னு ஒன்று இதெல்லாம் கிரியேட் பண்ணலாம் கைஸ். அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் கிரியேட் அண்ட் ஆஃபர்னு ஒரு பட்டன் இருக்கும். ஓகேங்களா, உங்களுக்கு மொபைலில் நீங்கள் வந்துட்டு ஃபைவர் ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து கஸ்டம் ஆஃபர் சென்ட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் அண்ட் ஆஃபர்னு ஒரு பட்டன் இருக்கும். அந்த பட்டன் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ரெஸ்பெக்டிவ் கிக்கை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுங்க கைஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கிக்குக்கு வந்து ரிலேட்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கிக் செலக்ட் பண்ணோம். ஸோ இந்த கிக் வந்து நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிங்கிள் பேமெண்ட்டாக மைல் ஸ்டோனான்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கேட்பாங்க கைஸ். சிங்கிள் பேமெண்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 1 time ப்ராஜெக்ட், ஒரே ப்ராஜெக்டாக நான் வந்து சிங்கிள் பேமெண்ட்டாக நான் வந்து பண்ணி வாங்கிடுவேன். மைல் ஸ்டோன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா கைஸ், இப்போ உங்களுக்கு ஒரு 1000 lead கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் அந்த மைல் ஸ்டோனை வந்து 2 டிவைட் பண்ணிக்கலாம். 500 ஒரு மைல் ஸ்டோனும் அனதர் 500 leads இன்னொரு மைல் ஸ்டோனும் நீங்கள் வந்து டிவைட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் 1000 leadக்கு $100 சார்ஜ் பண்ணுறீங்கன்னா ஃபஸ்ட்டு 500 leadக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் மைல் ஸ்டோனில் 500 leadக்கு மட்டும் நீங்கள் $50 சார்ஜ் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் நீங்கள் 500 lead கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிளைண்ட் கிட்ட அந்த ஃபைலை சப்மிட் பண்ணி ஃபஸ்ட் மைல் ஸ்டோனுக்கு மட்டும் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அப்ரூவல் கேட்டிங்கன்னா கிளைண்ட் உங்கள் ஒர்க்கை ரிவ்யூ பண்ணிட்டு அப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் அந்த ஃபஸ்ட் மைல் ஸ்டோனுடைய பேமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய வாலெட்டில் வந்து டெபாசிட் ஆகிரும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 2nd milestone ஒர்க் பண்ணியும் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மைல் ஸ்டோன் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா மோர் தென் லாங் ப்ராஜெக்ட் கான்ட்ராக்ட், அப்புறம் ரெகுலர் கான்ட்ராக்ட்ஸ்க்குலாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மைல் ஸ்டோன் யூஸ் பண்ணிக்கலாம். நான் பார்த்தீங்கன்னா 75 இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் தான் நான் வந்து ஃபைன் பண்ண போகிறேன். 75 இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல்ஸ் டீடெயில்ஸ் தான் நான் வந்து ஃபைன் பண்ண போகிறேன். அதனால் நான் சிங்கிள் பேமெண்ட்டே கொடுத்துக்கிறேன். ஓகே கைஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரைப் யுவர் ஆஃபர்னு கேட்டிருக்காங்க. நான் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் இதில் சின்னதாக ஒரு நோட் வந்து ரைட் பண்ணிக்கிறேன். ஓகே கைஸ், இதில் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நான் சின்னதாக ஒரு நோட் ரைட் பண்ணிக்கிட்டேன். ஸோ கிளைண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில டீட்டெயில்ஸ்க்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு இன்ட்ரொடக்ஷன் கொடுத்ததுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் இங்கே ரிவிஷன் கேட்டிருக்காங்க. ரிவிஷன் வந்து பார்த்தீங்கன்னா நான் கிளைண்ட்டுக்கு ஒரு ரிவிஷன் ப்ரொவைட் பண்ணுவேன். இந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நான் 1 day கம்ப்ளீட் பண்ணிடுவேன். என்னுடைய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நான் 75 profiles இன்ஸ்டாகிராம் இமெயில்ஸ் நான் வந்து ஃபைன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா $7 நான் வந்து சார்ஜ் பண்ணுறேன். கூட வந்து பார்த்தீங்கன்னா ரெக்வஸ்ட் ஃபார் ரெக்யர்மெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் வந்து ஃபைவர் ஜிக் செலக்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஜிக்ஸுக்கு உண்டான ரெக்யர்மெண்ட்ஸ் கொடுத்துருப்போம் இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் காண்டாக்ட் பண்ணாத கிளைண்ட்ஸ்க்கெலாம் டேரெக்டாக நம்மளுக்கு ஆர்டர் போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சில கொஷின்ஸ் எல்லாம் கேட்டிருப்போம். ஸோ இந்த கொஷின்ஸ் வந்து கிளைண்ட் கிட்ட கேட்கலாமா வேணாமாங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் பட்டன் இதை நான் வந்து ஆஃப் பண்ணிக்கிறேன். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா கிளைண்ட் வந்து எனக்கு தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க. அதனால் நான் இந்த பட்டன் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ் லீட்ஸ் இன்க்ளூடில் வந்து பார்த்தீங்கன்னா நான் 75 leads இன்க்ளூட் பண்ணிக்கிறேன். ஃபார்மெட்டிங் அண்ட் கிளீனப் கொடுக்குறேன். ஹவர்ஸ் ஆஃப் ஒர்க் பார்த்தீங்கன்னா நான் 12 hours அப்ராக்சிமேட்டாக போடுறேன் கைஸ். பட் ஆனால் 24 hours வரை நம்மளுக்கு டைம் இருக்குது, 1 day delivery. நான் வந்து பார்த்தீங்கன்னா 12 hours ஒர்க் பண்ணுவேன். அந்த 12 hours ஒர்க் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா நான் 24 hoursக்குள்ளே சப்மிட் பண்ணிடுவேன் கைஸ். ஆல்ரைட், இந்த ஆஃபர் எக்ஸ்பிரேஷன் டைம்னு இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஆஃபர் எக்ஸ்பிரேஷன் டைம் 3 days செலக்ட் பண்ணிக்கிட்டேன்னா கைஸ் கிளைண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டம் ஆஃபர் 3 days வந்து ஷோ ஆகும். கிளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 3 days இந்த கஸ்டம் ஆஃபரை அக்செப்டோ டிக்ளைனோ வந்து பண்ணி ஆகணும். அப்படி இல்லாட்டி 3 days அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஆஃபர் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிரி ஆகிரும். ஸோ இது அதுக்குண்டான கன்ஃபர்மேஷன் தான் இந்த ஆஃபர் எக்ஸ்பிரேஷன் டைம் பட்டன். ஓகேங்களா, ஆல்ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் நம்ம தேவையான டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம செலக்ட் பண்ணிக்கிட்டோம். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இங்கே சிம்பிளாக சென்ட் ஆஃபர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கைஸ். இந்த சென்ட் ஆஃபர் ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளைண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கஸ்டம்
ஆஃபர் வந்து சென்ட் பண்ணிட்டோம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஜிக் டீடைல் கொடுத்துருக்கேன், கூடவே அந்த டிஸ்கிரிப்ஷனும் கொடுத்துருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் இன்க்ளூட்ஸ், ஆஃபரில் நம்ம என்னென்னலாம் ப்ரொவைட் பண்ணுறோங்கிறத இங்கே கீழே கொடுத்துருப்போம். இங்கே கீழே வந்து நம்ம என்டர் பண்ணியாச்சு. என்டர் பண்ணதுக்கப்புறம் இங்கே வித்ட்ரா கஸ்டம் ஆஃபர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் கைஸ். இந்த ஆஃபர் வந்து சப்போஸ் நீங்கள் மிஸ்கிளிக்கா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக கொடுத்துட்டிங்கனாவோ நீங்கள் இந்த ஆஃபர் வந்து வித்ட்ரா பண்ணிக்கலாம். அப்புறமேட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இந்த கிரியேட் ஆஃபர் கொடுத்து இன்னொரு நியூ ஆஃபர் கூட நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். பட் கிளைண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆஃபர் எப்படி காட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த வித்ரா கஸ்டம் ஆஃபர்னு இருக்கு இல்லைங்களா, இந்த பிளேஸில் வந்து பார்த்தீங்கன்னா பே ஆர் டிக்ளைன் ஒரு ரெண்டு ஆப்ஷன் வந்துடும். பே கொடுத்தாங்கன்னா கிளைண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேமெண்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆர்டர்ஸ் பேஜில் வந்து இன்க்ளூட் ஆகிரும். அதுக்கப்புறம் நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். சப்போஸ் டிக்ளைன் கொடுத்துட்டாங்கன்னா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கஸ்டம் ரெக்வஸ்ட் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிக்ளைன் ஆகிரும் கைஸ். ஒன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் கன்ஃபர்மேஷன் வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் பேஜில் பார்த்துக்கலாம், ஆக்டிவிட்டீஸ் பார்த்து நம்ம ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒன்ஸ் டெட்லைன் வந்து பார்த்தீங்கன்னா க்ளோஸ் ஆகிறப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் ஒர்க் பண்ண ஃபைலை வந்து இந்த ஆர்டர் பேஜை யூஸ் பண்ணி நம்ம கம்ப்ளீட் பண்ணி சப்மிட் பண்ணிடலாம். ஆல்ரைட், ஸோ இந்த கம்ப்ளீட் பண்ண ஃபைல் எப்படி சப்மிட் பண்ணுறதுன்னு நான் ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோ பார்க்காதவங்க மறக்காம அந்த வீடியோ செக் பண்ணிக்கோங்க. ஃபைவர்லையும் அப்போர்க்லையும் எப்படி ஒர்க் பண்ணுறது, எப்படிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல இம்ப்ரூவ் பண்ணுறதுன்னு நான் தொடர்ந்து வீடியோ போட்டிருக்கேன். ஸோ நம்ம சேனலில் ஒன்ஸ் ஒரு கிளான் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க கைஸ். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுடைய ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா கைஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கெலாம் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வேற ஏதாவது பர்டிகுலர் வீடியோ ஏதாவது நீங்கள் இது சம்மந்தப்பட்டது வேணாலும் நீங்கள் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். கண்டிப்பாக என்னுடைய பெஸ்ட்டை நான் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன் கைஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஹேவ் அ கிரேட் டே.